வணக்கம், இது உங்கள் ராஜ்டெக் இன்ஃபோ. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், இது உங்கள் ராஜ்டெக் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல், அதாவது லைசன்ஸும் வேண்டாம் ரெஜிஸ்ட்ரேஷனும் வேண்டாம் இந்த மாதிரி கேட்டகரியில் விலை கம்மியான ஒரு 10 ஸ்கூட்டர் எது நல்ல ஸ்கூட்டர் அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோவில் அந்த வீடியோ இதாக பார்க்க போகிறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லாத, லைசன்ஸ் தேவையில்லாத ஒரு 10 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், நம்ம பட்ஜெட் விலையில் இருக்கக்கூடிய 10 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிங்க தம்ஸ் அப் பட்டன், லைக் பட்டன், ஷேர் பட்டன், எல்லா பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் யாராவது ஒரு கம்மியான பட்ஜெட்டில் லைசன்ஸே வேண்டாம் எனக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் ஒரு ஸ்கூட்டர் சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தா வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க, சரி வாங்க போய் பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் வேண்டாம் லைசன்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ஸ்பெஷலான ஒரு கேட்டகரியில் தான் இது இருக்கும் வண்டி. ஏன்னு பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் தான் இந்த வண்டியோட டாப் ஸ்பீடு இருக்கும். மோட்டார் கெப்பாசிட்டின்னு வந்து ஒவ்வொரு வண்டிக்கும் மாறாது, 250 வாட் கொண்ட மோட்டார் தான் இதில் பொருத்தப்பட்டிருக்கும். மேக்சிமம் ஸ்பீட் 25 கிலோமீட்டர். இதுதான் அந்த வண்டிகளோட விதிமுறைகள்னாலும், சில வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளோட ஒத்துழைப்போடவே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 35-40 கிலோமீட்டர்லாம் ஏற்றி வைக்கிறாங்க, மோட்டர் கெப்பாசிட்டியும் கொஞ்சம் ஏற்றி வைக்கிறாங்க. ஏன்னா வந்து வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஏற்ற ஏறாது, யாரும் வாங்கவும் மாட்டாங்க. இது வந்து சட்டப்படி குற்றம் தான், அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இந்த வண்டிகளெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெல்மெட் கூட வைக்க வேண்டிய தேவையில்லை, ஆனால் டூ வீலர் ஓட்டும்போது ஹெல்மெட் அணிவதே கட்டாயம். அது அதிகாரிகளுக்காகவோ மற்றவங்களுக்காக விட நம்ம உயிரை நம்ம பாதுகாக்கணுன்றதுக்காக கண்டிப்பாக நீங்கள் ஹெல்மெட் விட்டு தான் வண்டி ஓட்டணும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிகாஸ் அப்படின்ற கம்பெனியோட பிகாஸ் A2 அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். 1.29 கிலோவாட் ஹவர் கொண்ட ஒரு ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு லித்தியம் அயன் பேட்டரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணால் அந்த வண்டி நீங்கள் 80 கிலோமீட்டர் பயணிக்கலாம். அது வந்து 0-80% சார்ஜ் ஆகிருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் உங்களுக்கு தேவைப்படும். டியூப்லெஸ் டயரும் கொடுத்துருக்காங்க, அலாய் வீலும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முன்னாடி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. முன்னாடி டெலிஸ்கோப்புக்கு இருக்கு, பின்னாடி வந்து டியூவல் ஸ்ப்ரிங் சோக்கப்ஸும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி மோட்டார் சார்ஜர் கண்ட்ரோல் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வேரண்டி கொடுக்குறாங்க. இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 72,000 ரூபாய் உங்களுக்கு வரும். அது ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது கௌரா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி பார்க்கலாம். 1.5 கிலோவாட் கொண்ட ஒரு ரிமூவ் பண்ணக்கூடிய லித்தியம் ஃபெரோஃபாஸ்பைட் பேட்டரி தான் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1.9 kWh கொண்ட உங்களுக்கு ஒரு ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு அடிஷனல் பேட்டரி போடக்கூடிய ஒரு ஆப்ஷனும் கூட இந்த வண்டியில் இருக்கு. 2 வருஷம் பேட்டரிக்கு வந்து வேரண்டி கொடுக்குறாங்க. சிங்கிள் பேட்டரி ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு 50 கிலோமீட்டர் பயணிக்கலாம். இல்லை எனக்கு 1.6 கிலோவாட் பேட்டரி வேணும்னு அந்த ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 கிலோமீட்டர் பயணிக்கலாம். பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 3-4 மணி நேரம் உங்களுக்கு செலவாகும். டியூப்லெஸ் டயர் இருக்கு, டிஸ்க் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. முன்னாடி டெலிஸ்காபிக் இருக்கு, பின்னாடி டியூவல் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் 1.5 kWh கொண்ட வேரியண்டோட விலை உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 77,500 ரூபாய் உங்களுக்கு வரும். இதில் 1.9 kWh கொண்ட பேட்டரி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 83,000 ரூபாய் உங்களுக்கு வரும். இதில் வந்து 2 வேரியன்ட் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பென்லிங் அப்படின்ற பிராண்டோட பென்லிங் கிரிட்டி அப்படின்ற மாடலை பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வண்டி தான் அது. 1.3 kWh கொண்ட ஒரு லித்தியம் அயன் பேட்டரி ரிமூவ் பண்ணக்கூடிய பேட்டரி இதில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் தூரம் நீங்கள் பயணிக்கலாம். பேட்டரி சார்ஜ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3-4 மணி நேரம் உங்களுக்கு எடுக்கும். இதில் வந்து டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க, முன்னாடி டிஸ்க் பிரேக்கு, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஸ்ப்ரிங் சாக்அப்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பின்னாடி வந்து டியூயல் ஸ்ப்ரிங் சாக்அப்ஸும் கொடுத்துருக்காங்க. பேட்டரிக்கு உங்க 3 வருஷம் வேரண்டி வந்து கொடுக்குறாங்க. இதில் ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 65,000 ரூபாய் எங்களுக்கு வருது. அடுத்து நம்ம பார்க்க போறது கொமாக்கி அப்படின்ற பிராண்டோட XGT VP அப்படின்ற மாடலை பார்க்கலாம். 1.6 kWh கொண்ட ஒரு லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் ரிமூவ் பண்ணக்கூடிய பேட்டரி தான். ஃபுல் சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு 70-80 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்கலாம். பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3-4 மணி நேரம் உங்களுக்கு டைம் எடுக்கும். இதிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க, டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, முன்னாடி டெலிஸ்கோப்பிக், பின்னாடி வந்து ஸ்ப்ரிங் ஷாக் ஆப்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு வந்து 3 வருஷம் வேரண்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது 86,500 ரூபாய் உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பென்லிங் அப்படின்ற மாடலோட ஃபால்கன் அப்படின்ற மாடலை பற்றி பார்க்கலாம். 1.5 kWh கொண்ட ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு லித்தியம் அயன் பேட்டரி வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க.
வந்து ஒரு சிங்கிள் சார்ஜ் பண்ணா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 60-65 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நீங்க பயணிக்கலாம். பேட்டரி வந்துட்டு உங்களுக்கு சார்ஜ் பண்றதுக்கு 4 மணி நேரம் தேவைப்படும். டியூப்லெஸ் டயர் இருக்கு, டிஸ்க் பிரேக் இருக்கு, முன்னாடி வந்து டெலிஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து டியூவல் சோகாப்சரும் கொடுத்துருக்காங்க. பேட்டரிக்கு வந்து 3 வருஷம் வேரண்டி இவங்களும் தராங்க. ஆன் ரோட் பிரைஸ் உங்களுக்கு வருது 79,990 ரூபாய் உங்களுக்கு வருது ஆன் ரோட் பிரைஸ். அடுத்து வந்துட்டு ஜெமோபை ரைடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் பார்க்க போறோம். 1.2 kWh இருக்கு உங்களுக்கு, 1.4 kWh இருக்கு உங்களுக்கு, ரெண்டு வேரியன்ட் இந்த வண்டி வருது உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1.2 kWh கொண்ட பேட்டரி இருக்கிற ஆப்ஷன்ல உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் பண்ண 50 கிலோமீட்டர் உங்களுக்கு போகலாம். இதே 1.4 kWh கொண்ட வேரியன்ட் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் பண்ண 60 கிலோமீட்டர் நீங்க பயணிக்கலாம். பேட்டரி சார்ஜ் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா 3-4 மணி நேரம் உங்களுக்கு எடுக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் இருக்கு, டிஸ்க் பிரேக் இருக்கு, முன்னாடி வந்து டெலிஸ்கோபிக் சோகாப்சர் கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து டியூவல் ஸ்பிரிங் சோகாப்சரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பேட்டரிக்கு உங்களுக்கு 3 வருஷம் வேரண்டி கம்பெனி தரப்புல தராங்க. 1.2 kWh கொண்ட இந்த வேரியண்டோட ஆன் ரோட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 74,500 ரூபாய் உங்களுக்கு வருது. இந்த 1.4 kWh கொண்ட பேட்டரி வேரண்டி நீங்க எடுக்கிறதா 78,000 ரூபாய் உங்களுக்கு ஆன் ரோட் பிரைஸ் வரும். அடுத்து வந்து பாக்குறது ஹீரோ ஹட்ரியா அப்படின்ற மாடல் நம்ம பாக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1.2 kWh கொண்ட ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு லித்தியம் அயன் பேட்டரி இதுல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பேட்டரி ஃபுல் சார்ஜ் பண்றவங்களுக்கு 4 மணி நேரம் டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஒரு தடவை சார்ஜ் பண்ணா உங்களுக்கு வந்து 55-60 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க அதில் தாராளமா பயணிச்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க, முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா டியூவல் ஸ்பிரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பேட்டரிக்கு இதுக்கு 3 வருஷம் ஹீரோ உங்களுக்கு வந்துட்டு வாரண்டி கொடுக்குறாங்க. ஆன் ரோட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 71,000 ரூபாய் உங்களுக்கு ஆன் ரோட் பிரைஸ் வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ இன்னொரு மாடலான ஹீரோ பிளாஷ் அப்படின்ற மாடலை பத்தி பார்க்கலாம். 1.2 kWh கொண்ட ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு லித்தியம் அயன் பேட்டரி வந்து இதுல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் உங்களுக்கு டைம் எடுக்கும். இது வந்து ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணா உங்களுக்கு 50-55 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு பயணிச்சுக்கலாம். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் இருக்கு, டிஸ்க் பிரேக் இருக்கு, முன்னாடி வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, பேக்ல வந்து டியூவல் ஸ்பிரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து பேட்டரிக்கு 3 வருஷம் வாரண்டி உங்களுக்கு தராங்க. இதுக்கு ஆன் ரோட் பிரைஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 71,000 ரூபாய் உங்களுக்கு ஆன் ரோட் பிரைஸ் வருது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹயாசா தக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் பார்க்க போறோம். 1.8 kWh கொண்ட ஒரு லித்தியம் அயன் பேட்டரி ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு லித்தியம் அயன் பேட்டரி இதுல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு தடவை சார்ஜ் பண்ணா உங்களுக்கு 70 கிலோமீட்டர் இந்த வண்டியில நீங்க பயணிச்சுக்கலாம். 4 மணி நேரத்துல உங்களுக்கு பேட்டரி வந்துட்டு ஃபுல் சார்ஜ் ஆயிடும். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க, டிஸ்க் பிரேக் இருக்கு, முன்னாடி டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா டியூவல் ஸ்பிரிங் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா 30,000 கிலோமீட்டர் உங்களுக்கு பேட்டரிக்கு வாரண்டி தராங்க. இந்த ஹயாசா தக்ஷாவோட ஆன் ரோட் பிரைஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 81,000 ரூபாய் உங்களுக்கு ஆன் ரோட் பிரைஸ் வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறது ஹயாசா இரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் பார்க்க போறோம். 2 kW கொண்ட ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு லித்தியம் அயன் பேட்டரி இதுல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணா உங்களுக்கு தாராளமா 80 கிலோமீட்டர் வரைக்கும் இதுல பயணிச்சுக்கலாம். 4 மணி நேரத்துல உங்களுக்கு பேட்டரி வந்துட்டு ஃபுல் சார்ஜ் ஆயிடும். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் இருக்கு, டிஸ்க் பிரேக் இருக்கு, முன்னாடி வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து டியூவல் ஸ்பிரிங் சோகாப்சர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் இல்லைன்னா 30,000 கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து பேட்டரிக்கு வந்துட்டு வாரண்டி கொடுக்குறாங்க. ஆன் ரோட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 83,000 ரூபாய் உங்களுக்கு இதுல ஆன் ரோட் பிரைஸ் வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறது ரொமாய் அப்படின்ற பிராண்டோட ஃபால்கன் அப்படின்ற மாடலை நம்ம பார்க்கலாம். இது வந்து 1.4 kWh கொண்ட ஒரு லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி தான் அதுல யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு தடவை உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் பண்ணா உங்களுக்கு தாராளமா 80 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க பயணிச்சுக்கலாம். 4 மணி நேரத்துல உங்களுக்கு பேட்டரி வந்துட்டு ஃபுல் சார்ஜ் ஆயிடும். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் இருக்கு, டிஸ்க் பிரேக் இருக்கு, முன்னாடி டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, பின்னாடி டியூவல் ஸ்பிரிங் சோகாப்சரும் கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு பேட்டரி வாரண்டி கொடுக்குறாங்க. ஆன் ரோட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 86,000 ரூபாய் உங்களுக்கு வருது. இந்த வண்டியில எந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ் கேட்கலாம். அதுக்கு உண்டான பதில் நாங்க அடுத்த வீடியோலயோ இல்லைன்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் மூலமாவே நாங்க கொடுக்கப்படும். எலக்ட்ரிக் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா தகவலையும் உடனுக்குடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இன்னும் நிறைய வீடியோஸுக்கள் அப்டேட் பண்ணணும்னா நினைக்கிறீங்க, நாங்க ஷோரூம் விசிட் எல்லாம் பண்ண போறோம். எக்கச்சக்கமான இன்விடேஷன் நமக்கு வந்திருக்கு. போன்ஸ் இன்ஃபினிட்டில இருந்து, ஓலால இருந்து, ஆம்பியர்ல இருந்து எல்லாம் வந்து ஃபேக்டரி விசிட்டுக்கு நமக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நாங்க போய் ஃபேக்டரி விசிட் பண்ணி எப்படி எல்லாம் வண்டி எல்லாம் தயாரிக்கிறாங்க அதை பத்தின ஃபுல் டீடைல் வீடியோ நாங்க உங்களுக்கு போடுவோம். அடுத்த நல்ல வீடியோ
சந்திக்கலாம். அதற்கு நன்றி, வணக்கம்.